வணக்கம். iOS 26 கம்பேட்டபிலிட்டி லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பேஸ் மாடலாக இருக்கக்கூடியது இந்த ஐஃபோன் 11 மாடல் தாங்க. ஐஃபோன் எஸ்சி அஃப்கோர்ஸ் அனதர் பேஸ் மாடல் இருக்குது, அது நம்ம லேட்டர் யூனிட் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் நான் செப்பரேட் வீடியோ கொண்டு வரேன். இந்த லேட்டஸ்ட் iOS 26 பீட்டா 2 வெர்ஷனை ஐஃபோன் 11ல நம்ம சேனலில் ரீசெண்டாக ஐஃபோன் 11 இப்போ 2025ல் வாங்கலாமான்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தங்க. ரொம்பவே சர்ப்ரைசிங்கான ரிசல்ட்டு தான். ப்ரீவியஸ் iOS 18, iOS 17 பார்த்தீங்கன்னா இனிஷியல் பீட்டா ரிலீஸ் ஈவன் தோ ஸ்டேபிள் ரிலீஸ் வந்ததுக்கப்புறமுமே ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்தது. பட் இந்த iOS 26 பீட்டாவில் இன்னும் பக்ஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ், ஃபாஸ்ட் பேட்டரி ட்ரெயின், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. லேட்டஸ்ட் பீட்டா 1 அண்ட் பீட்டா 2 நல்ல ஒரு சர்ப்ரைசிங்கான ரிசல்ட் ஈவன் இந்த ஓல்டர் ஐபோன் 11 மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா இருக்குங்க. A13 பயோனிக் சிப்செட், 4GB ரேம் தான் பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. 3110 மில்லியாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டியோட 6.1 இன்ச் டிஸ்பிளேல இருக்குங்க. ஒரு சில ஆடியன்ஸ் நம்ம எங்கிட்ட கேட்டிருந்திருந்தது நம்மளோட ஃபேஸ்புக் க்வெஸ்சன் ஆன்சர் குரூப்பில், ஐஃபோன் 11க்கு iOS 26ஓட அந்த லிக்விட் கிளாஸ் டிசைன் ஃபீச்சர்ஸ் வராதா அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு சில வீடியோஸ் அண்ட் ஆர்டிகல்ஸில் மேபி அவங்க படிச்சுட்டு இருந்திருக்கலாம். பட் ஆப்பிள் இந்த தடவை சர்ப்ரைசிங்காக நம்மளுக்கு லேட்டஸ்ட் மாடல்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஃபீச்சர்ஸை ஓல்டர் மாடல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்காங்க. நம்ம iOS 26ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரப்போகுது, ஹிடன் ஃபீச்சர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ரெண்டு எபிசோட் செப்பரேட்டாக பண்ணியிருந்திருந்தோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, நேவிகேட் பண்ணுறது, அண்ட் விதின் ஆப் ஸ்டோருக்குள்ளே ப்ரௌஸ் பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஹிக்கப்ஸ் அது ஓல்டர் மாடல்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஒன்று தான். மற்றபடி நம்மளுக்கு லோடிங் டைம் இதெல்லாமே ரொம்ப பெட்டராக ஆப்டிமைஸ்டாக தான் வந்து iOS 26 பீட்டா 2 வந்து இருக்குங்க. ஃபைனல் வெர்ஷன் வரும்போது இன்னுமே நல்ல பக் ஃபிக்சஸ் வந்து பண்ணி கொண்டு வருவாங்க. நான் பர்சனலாக iPhone 15 Pro Max-லையுமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம், சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஹேங் ஆகிட்டு ஃப்ரீஸ் ஆகுது. அது ஸ்பாட்லைட் சர்ச்சாக இருந்தாலும் சரி, முக்கியமாக ஃபோன் ஆப்பில் வந்து நிறைய கிராஷஸ் ஆகுது சர்ச் பண்ணும்போது. நார்மல் ஃபோன் கால் இதெல்லாம் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லைங்க, பட் கிராஷஸ் நம்மளுக்கு இருக்குது, பக்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது பீட்டா 2. ரொம்பவே ஏர்லி தான் இப்போது. கேமரா அண்ட் மற்ற ஆப்ஸ், கண்ட்ரோல் சென்டர் நேவிகேட் பண்ணுறது, ஆப் லைப்ரரியை ப்ரௌஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக தான் வந்து இருக்குங்க. ஓல்டர் மாடல்ஸில் நீங்கள் இந்த டிரான்ஸ்பரன்சி மோட் ஆன் அப்படிங்கிற ஆக்சசபிலிட்டி ஃபீச்சரை பயன்படுத்தி இன்கேஸ் உங்களுக்கு லிக்விட் கிளாஸ்னால பேட்டரி ட்ரெயின், இந்த அனிமேஷன் எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கம்ப்ளீட் டேர்ன் ஆஃபும் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கும் ஆப்ஷன் வந்து ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆக்சசபிலிட்டி செட்டிங் ரெடியூஸ்டு டிரான்ஸ்பரன்சி ஃபீச்சர் மூலமாக. மற்றபடி நம்ம அக்ராஸ் த செட்டிங்ஸ் நேவிகேட் பண்ணும்போது within battery page-க்குள்ளேயே அந்த ரீடிசைன் பார்த்தீங்கன்னா இதில் வந்திருக்கு. அண்ட் என்னோட ஃப்ரெண்டோட ஃபோனில் அவர் இப்போ 72% பேட்டரி ஹெல்த்தில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு, நம்மளோட ஐஃபோன் 11 இன் 2025 வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி. ஸோ பேட்டரி சேஞ்ச் பண்ண டைம் ஆனாலும் அவர் யூசேஜுக்கு இது ஓகேவாக இருக்குது, செகண்டரி ஃபோன் தான் அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திகிட்ருக்காரு. ஸோ இந்த iOS 26 பீட்டா வெர்ஷனுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக ரன் ஆகிட்டு இருந்தது, ரொம்ப இமீடியட் பேட்டரி ட்ரெயின் நான் நோட்டீஸ் பண்ண கிடையாதுங்க. இதில் சிம் கார்டு வந்து கிடையாது, நம்ம சிம் போட்டோம் அப்படின்னம்னா தான் ஆக்சுவல் பேட்டரி ட்ரெயினிங் நெட்ஒர்க் யூசேஜ் அப்போ அதிகமாக இருக்கும். ஆப்ஸ் நேவிகேஷன்லேயும் நம்ம ஏதாவது ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுலையும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரியலைங்க. நல்லா ஒரு ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸ் சோஃபார் இருந்துட்டுருக்கு. அப்கமிங் பீட்டாஸ்லேயும் கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னோடய ஃப்ரெண்டு இதே பீட்டாவில் தான் இப்போ கண்டினியூவாக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்தர் ஃபாலோ அப் இந்த ஐஃபோன் 11 ஸ்பெசிஃபிக்காக ஃபியூச்சரில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் கொண்டு வரேங்க. முக்கியமான க்வெஸ்சன் நம்மளோட ஆடியன்ஸ் கேட்கறதே, இப்போ இது பேஸ் மாடலாக இருக்குது ஐஃபோன் 11 அப்படிங்கிறது, iOS 26 கம்பேட்டபிளாக இருக்குது, இப்போ நம்ம இதை வாங்கலாமா அப்படிங்கிறது தான். நம்மளோட ரீசெண்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நம்மளுக்கு சாஃப்ட்வேர் வைஸ் கம்பேட்டபிலிட்டியில் பெரிய பிரச்சனை இருக்காது, பட் இதோட பேட்டரி ஒரிஜினலாக ஜென்யூனாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் சேஞ்ச் பண்ணக்கூடிய டைம் வருதுன்னா 8800ங்கிற மாதிரி நம்ம மினிமம் ப்ரைஸ் பே பண்ணுறோம். செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் இது ஒரு 15,000லேருந்து 17,000க்குள்ளே ஸ்டோரேஜ் மாடலை பொறுத்து நீங்கள் பை பண்ண முடியும். ஒரு செகண்டரி ஃபோனாக பை பண்ணுறது பெட்டர் சாய்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்திருந்தேன் நம்மளோட ரீசெண்ட் எபிசோடில். இந்த iOS 26 என்னதான் ஸ்மூத்தாக ரன் ஆனாலும் நம்மளுக்கு அந்த பேட்டரி நல்ல கண்டிஷனில் இருக்கிறத வாங்கினீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வேறு எந்த வித ஃபிசிக்கல் டென்ட் ஆர் டேமேஜ் இல்லாத தெளிவான யூனிட்டை ஒரு 15,000 to 17,000 விதின் பட்ஜெட்டுக்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா ஐஃபோன் 11 வந்து ஒரு ஓகேவான ஆப்ஷனாக தான் இருக்கும். ப்ரைமரி டிவைஸாக நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக ஸ்லோடவுன்ஸ் இருக்கும். ஐஃபோன் 15 ப்ரோ, ப்ரோ மேக்ஸ் அண்ட் அதுக்கு அபவ் மாடல்ஸில் இருக்கக்கூடிய ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸை தவிர iOS 26 வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐஃபோன் 11 ஒர்க் ஆகுதுங்க. ஏதாவது ஃபீச்சர்ஸ் பர்டிகுலராக மிஸ்ஸிங் அவுட் ஆச்சு அப்படின்னா
நான் அதை பற்றி செப்பரேட் எபிசோட் கொண்டு வரேன். நான் யூஸ் பண்ணின வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஹிடன் ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் அண்ட் ரெகுலர் ஃபீச்சர்ஸ் நம்ம பண்ணியிருந்த வீடியோவில் சொல்லியிருந்த எல்லாமே ஐஃபோன் 11லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒர்க் ஆச்சு. நீங்கள் ஐஃபோன் 11 பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பீட்டா வெர்ஷனை எக்காரணத்தை கொண்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். அதையும் மீறி நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா டேட்டா எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துகிட்டு எதர் ஐ கிளவுட் ஆர் லோக்கல் கம்ப்யூட்டரில் பேக்கப் எடுத்துகிட்டு ஆர் கூகுள் ஃபோட்டோஸ் கூகுள் ட்ரைவ் மாதிரி பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏதாவது கிராஷ் அண்ட் ரீபூட் ஆப்பிள் லோகோவில் ஸ்டக் ஆயிடுச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம திருப்பி ரீஸ்டோர் பண்ணுறதுக்கும் டேட்டாவை சேஃபாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா திருப்பி நீங்கள் iOS 18 ரோல் பேக் பண்ணணும், ஸ்டேபிள் வெர்ஷன் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் வந்து தேவைப்படுங்க அல்லது ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ iOS 26 ஃபைனல் ஸ்டேபிள் ரிலீஸ்க்காக நானுமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் எப்படி நம்மளுக்கு ஓல்டர் டிவைஸில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.